மெட்ராஸ் ஐகோர்ட் எக்ஸாமுக்கு நம்ம வின்ஸ்க்ளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் கோர்ஸ் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண நண்பர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து பேசிக் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் இதுலேருந்து வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்கு கொடுக்கதா சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ரெடி ஆயிடுச்சு, ரைட்டா? ஸோ அதை பற்றி நம்ம எல்லோரும் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வின்ஸ்க்ளாஸ் அகாடமியில் இந்த மெட்ராஸ் ஐகோர்ட் எக்ஸாம், அதாவது டைப்பிஸ்ட், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேசர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர், இந்த தெருவுக்கு பயனுள்ள வைக்கிறேன். ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வின்ஸ்க்ளாஸ் அகாடமி ஆப்பில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, கண்டிப்பாக அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து 600 ரூபீஸ் தான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸை 500 வந்து கேட்குறாங்க இல்லையா? ரெண்டு போஸ்ட் பண்ணால் 1000 ரூபாய் இருக்குது. உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட்டும் கொடுக்குறோம், பிளஸ் வந்து செல்ஃபாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கும் நம்ம வந்து கொஸ்டின் கொடுத்துருவோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து ஆப் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர் கால் பண்ணி கேட்டுட்டு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஏற்கனவே நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா, இந்த இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு 100 கொஸ்டின் வந்து பேசிக் கம்ப்யூட்டரில் கொடுக்குறதா சொன்னீங்கன்னா 125 கொஸ்டின் வந்து இப்போ நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், ரைட்டா? 125 கொஸ்டின் எக்ஸ்ட்ராவே இருக்குது. நான் ஏற்கனவே வந்து பேசிக் கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் என்ன படிக்கணும், பள்ளி பாடத்தில் எந்தெந்த லெசன் படிக்கணுன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 9 பாடங்கள் இருந்தது இல்லையா, அந்த 9 பாடங்களுக்கான அந்த PDF உங்களுக்கு வந்து ஆப்லேயே வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ படிச்சுட்டு சப்போஸ் வந்து நீங்கள் படிக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பேசிக் கம்ப்யூட்டர் நான் கொடுத்தேன் இல்லையா ஸ்கூல் புக், அது மெட்டீரியல் அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பாருங்க. ஒரு 125 கொஸ்டின் அப்படின்றது வந்து இது போதாது, நீங்கள் இன்னும் சேர்த்தே படிக்கலாம். பட் அந்த புக்கை படிச்சுட்டு இந்த 125 கொஸ்டினை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்கும் போது உங்களுக்கு போதுமானதாக இருக்கு, ரைட்டா? ஸோ அதனால் புக்கு பிளஸ் இந்த கொஸ்டின் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்று ரெண்டு தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது, நான் ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் நிறைய கொஸ்டின் உங்களுக்கு தெரியலனா நீங்கள் சரியாக படிக்கலன்னு அர்த்தம், புரிஞ்சுக்கோங்க. இந்த 125 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க, எனக்கு 10 கொஸ்டின் 20 கொஸ்டின் தெரியல சார் அப்படின்னா நீங்கள் என்ன அர்த்தம், நீங்கள் சரியாக படிக்கலன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், நான் அந்த 9 பாடங்கள் கொடுத்துருக்கேன்னா அந்த PDF அதை வந்து நீங்கள் இன்னொரு டைம் நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் நினச்சிட்டு மறுபடியும் ஒரு டைம் வந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பாருங்க, ரைட்டா? சரி, ஓகே. இந்த PDF வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது நம்ம டெஸ்ட் பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஆப்பில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த PDF வந்து நம்ம கொடுப்போம், கொஸ்டின் வித்து ஆன்சர் கீயோடு நம்ம வந்து கொடுப்போம், ரைட்டா? மற்றவர்கள் நாங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமாக படிக்கிறோம், வின்னஸ்க்ளாஸ் அகாடமி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுறோம் சார், நான் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி 600 ரூபா கட்டி ஜாயின் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு வசதி கிடையாது, எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. வின்எக்ஸ் ஸ்டடி அகாடமின்னு இருக்கு இல்லையா, நம்ம இன்னொரு சேனல் வச்சிருப்போம், அது வின்னஸ்க்ளாஸ் ஏ அகாடமின்னு வச்சிருந்தா ஒரே பேர் இருக்கிறதுனால சில குழப்பங்கள் இருக்கிறதுனால அது வின்எக்ஸ் ஸ்டடி அகாடமின்னு போட்டுட்டேன். அந்த சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் யூடியூப்ல வின்எக்ஸ் கிளாஸ் கிளாஸ்ன்னு போடுறீங்களா, சிஎஃப் கிளாஸ்னா வகுப்பு, அந்த கிளாஸில் என்ன பண்ணுவோம், படிக்குவோம். அப்போ வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு ஸ்டடின்னு போட்டுருங்க, வின்எக்ஸ் ஸ்டடி அகாடமி அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம புது யூடியூப் சேனல் வரும். ஸோ அந்த சேனலில் வந்து உங்களுக்கு ஒரு 50 கொஸ்டின் ரைட்டா இலவசமாக நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு 50 கொஸ்டின் வந்து நான் கொடுக்குறேன், வித் ஆன்சருக்கையும் கொடுக்குறேன். நீங்களும் வந்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். சரி சார், இப்போ படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது புக்கு கொடுத்துருந்தீங்களே, அதை எங்களுக்கு கொடுத்தீங்களா சார், நாங்கள் அதை கொடுத்தா தானே படிச்சுட்டு டெஸ்ட் எழுத முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். நம்மளோட டெலிகிராம் சேனலில் 9 பாடங்கள் வந்து அந்த பேசிக் கம்ப்யூட்டருக்கு என்ன படிக்கணுமோ அந்த பாடங்களை டெலிகிராமில் PDF வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் உங்கள் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணி அந்த பேசிக் கம்ப்யூட்டர் அந்த புக் இருக்கு இல்லையா அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 50 கொஸ்டின் என்ன பண்ணுறீங்க, டெஸ்ட் எழுதி பாருங்கள், ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் இந்த வின்எக்ஸ் கிளாஸ் அகாடமி இல்லாமல் அந்த வின்எக்ஸ் ஸ்டடி அகாடமியில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நாளைக்கு நான் வந்து இந்த 50 கொஸ்டின் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுத்துட்றேன், ஓகேவா? சரிப்பா, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறது எப்படி நாங்கள் மேக் பண்ணோம், வீடியோ புதுசாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆப்பில் கொடுத்துருக்கிறதுனால கடைசி தேதி லாஸ்ட் டேட்லாம் கிடையாது, நீங்கள் எப்போ விருப்பப்பட்டாலும் எப்போ அப்ளை பண்ணி முடித்தாலும் எப்போ படிக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 6 மந்த் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணி 6 மந்த் யூஸ் பண்ணிக்கலாம். அது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் மட்டும் இல்லை, நாங்கள் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் வந்து நீங்கள் குரூப் 4 குரூப் 2 படிக்கிறதுனாலுமே அந்த தமிழ் GK எல்லாமே உங்களுக்கு மற்ற எக்ஸாமுக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி, வணக்கம்.